சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே. சங்கரானந்த குரு பாதாம்புஜன்மனே கவிலாச மகாமோக ராக கிராசைக கர்மனே. சிவாரண்ய சுவாமினா கிருத பஞ்சதேசி கிரந்தம் பிரகரண கிரந்தம் பார்த்துருக்கோம். அதுல தீப பிரகரணத்துல கடைசியாக இருக்கக்கூடிய நாடக தீப பிரகரணத்தை பார்த்து கொண்டு வந்தோம். நாடக தீப பிரகரணத்துல இதுக்காக நேரம் போறேன்னாக்க இதை முடிச்சுட்டு சமரியும் சொல்லிடலாம் இல்லையா? அப்ப திருப்பி ஒரு தடவை எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்காக நாடக தீப பிரகரணத்துல முக்கியமாக ஒரு நாட்டியசாலை எக்ஸாம்பிளாக வைத்துக்கொண்டு இந்த வேதாந்தத்தை தருவோம். ஆரம்பத்துல வேதாந்த தத்துவத்தை சொல்லுகிறேன் ஆரம்பிச்சார். அந்த வேதாந்த தத்துவத்தை எப்படி சொல்ல போறார்? ஒரு திருஷ்டாந்தத்தின் மூலமாக சொன்னார். அந்த திருஷ்டாந்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நாடகத்துல இருக்கக்கூடிய தீபத்தை வைத்துக் கொண்டு சொல்லுகிறார். ஒரு நித்திய சாலை இருக்கு. அந்த நித்திய சாலையை ஒருத்தர் அரேஞ்ச் பண்றார். அவர் தான் பிரபுவாக இருந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம அரேஞ்ச் பண்ணுகிறார். அவர் என்ன பண்றாரு, அங்க டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஒரு நர்த்தகியை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கார். அந்த நர்த்தகி டான்ஸ் ஆகா அப்புறம் சபையவர்கள்லாம் வந்து அதை ரசிக்கிறார்கள் இல்லையா? அப்படி இவர்கள் எல்லாரும் வந்து இவர்கள் எல்லாம் எப்படி தெரியறது அப்படின்னு பார்த்தா அந்த நாடகப்பட்டையில இப்படி எல்லாம் நம்ம அவசியம் பண்ணோம். ஒரு தீபமானது நடுவுல ஒழிச்சுட்டு இருக்கு. அந்த தீபமானது என்ன பண்றதுன்னா நாட்டிய சாலையில இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய தீபமானது எஜமானையும் காட்டி கொடுக்கிறது, சபையவர்களையும் காட்டி கொடுக்கிறது, நாட்டியம் ஆடுபவர்களையும் காட்டி கொடுக்கிறது, எல்லாரையும் பிரகாசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவர்கள்லாம் இல்லைன்னா கூட அது பிரகாசப்படுத்திக் கொண்டு அப்படின்றது தான் இங்க முக்கியம். அத என்ன சொன்னார், பதினோராவது ஸ்லோகத்துல நாட்டியசாலையில இருக்கக்கூடிய தீபமானது எஜமானனையும் சபையோர்களையும் டான்சரையும் ஒரே மாதிரியாக அபிசேஷன எல்லாரையும் ஒரே மாதிரியாக பிரகாசப்படுகிறது. இவர்கள்லாம் இல்லைன்னா கூட அந்த தீபத்தினுடைய ஒளி அங்க எரிஞ்சுன்னு தான் இருக்கும். இவர்கள்லாம் இருக்கணும், இவர்களை நம்பி அந்த தீபம் இல்லை. நம்ம கையில இருக்கக்கூடிய அகங்காரம் தீயம் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அந்த பரமாத்மாவை நம்பி இல்லை. ஆனா இந்த பரமாத்மா அதெல்லாத்தையும் பிரகாசப்படுத்திக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரம் தீயம் சாட்சி விஷயான் அபிபாசைய அகங்காராத்யபாவே அகங்காரம் புத்தி விஷயங்கள் இது எல்லாவற்றையும் தம்முடைய சாட்சி சைத்தன்யமானதுதான் பிரகாசப்படுத்துகிறது. ஜாகிரதாகவும் சொப்னமாகவும் சுஷுப்தியாகவும் இருந்து கொண்டிருக்கக்கூடியதை இல்ல இது பிரகாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபம் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மூணும் இல்லை என்றால் கூட அது பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கும் சாட்சி. அது ஏன்னா அது நித்தியமாக இருக்கிறது, சர்வகதமாக இருக்கக்கூடியது அப்படின்னு திருஷ்டாந்தத்துல இருந்து திராஷ்டாந்தத்தை சொல்ல அந்த சாட்சியாரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஜாகிரத்து சொப்னம் சுஷுப்தி இது மூணுத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்றது அப்படின்னா பிரமாதாவாக இருக்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் அறிகிறேன். பொருள்கள் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரமேயமாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி அறிகிறேன் அப்படின்னா என்னுடைய இந்திரியங்கள் மூலமாக நான் அறிகிறேன். எப்படி பிரமாணம் பிரமேயம் பிரமாதா இந்த மூணு திருப்பட்டியினுடைய செய்கையினாலதான் ஒரு நாலேஜ் ஆனது எக்ஸ்பிரஸ். எந்த ஒரு நாலேஜ் ஆக இருந்தாலும் இப்படித்தானே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாயிலேயே ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும் சொன்னா
இப்ப பிரச்சனை வந்தது. ஆத்மாவை பற்றி தெரிய வேண்டும். ஆத்மாவை பற்றி தெரிய வேண்டுமே ஆனால் ஆத்மா பிரமேயமாக ஆகட்டும். அறியக்கூடிய நான் பிரமாதாவாக ஆகுவேன். அறியப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்த புஸ்தகமானது பிரமாணமாக ஆகிவிடும். இப்படி ஆகிவிட்டதே ஆனால் இந்த பிரமாணத்தின் மூலமாக பிரமாதாவாக புத்தி உள்ளவனாக இருக்கக்கூடிய எனக்கு அந்த பிரம்மத்தினுடைய அறிவானது ஏற்படுமே அப்படின்னு சொன்னா அது எல்லா நாலேஜ் மாதிரி இந்த நாலேஜ் தானே அப்படின்னு இங்கதான் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த பிரமாணங்கள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய சுந்த பிரமாணங்கள் எல்லாம் எனக்கு மைண்டில் இருக்கக்கூடிய இடைஞ்சலை போக்குற வரைக்கும் தான் யூஸ் ஆகிறது. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தெரியப்படுத்த முடியாது. ஏன் ஐயை எப்படி தெரியப்படுத்த முடியும்? அந்த ஐயை தெரிந்து விட்டேன, அந்த ஐயை தெரிந்து அந்த ஐ யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இல்லையா, என்ன நான் தெரிஞ்சு விட்டேன் சார் அப்படின்னு சார், உங்களை நீங்க தெரிஞ்சீங்க, நீங்க யார் சார் இருக்கீங்க, அதாவது இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கேன். அது யாரு? இந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் எப்பொழுதுமே ஆத்மாவை அறியப்பட்ட பொருளாக நான் ஒத்துக்கொள்ளவே முடியாது. பொருள்களாக இருந்தால்தான் அறியப்படும். அஞ்சு எப்படி அறியப்படும்? பிரமாதாவையே எப்படி பிரமாணமாக முடியும்? அதுவே எப்படி பிரமேயமாக ஆக முடியும்? இந்த மூணு திருப்பொட்டியினுடைய விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கு. இந்த திருப்பொட்டி விஷயம் இல்லாதது ஒண்ணு இருக்கு, அதுதான் ஆத்மான்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த வேதாந்தங்கள் ரொம்ப சற்றலான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. நம்ம என்ன நினைக்க, ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேதம் வந்திருக்கு. ஆத்மாவை சொல்லிக் கொடுத்து அந்த வேதம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டே ஆனால் அந்த வேதம் புரியப்பட்டதாக இருக்கும். ஆத்மாவானது அப்பிரமேயமாச்ச, அப்பிரமேயா சொப்பிரகாஷான் சொன்ன அந்த சுதி பொய்யாக அப்பிரமேயமாச்ச, அதை எப்படி புரிய வைக்க முடியும்? புரிய வைக்க முடியாது. நீங்களே கோபாத்தாயே, நீங்க அத்தியாசம் வந்ததுனால இந்த உடம்புல இருக்கக்கூடிய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்க ஐடென்டிஃபை ஆனாதானே நீங்க பிரமாதாவாகவே ஆக முடியும். நீங்க பிரமாதாவும் இல்லையே. இந்த இந்திரியங்கள்லாம் உங்களுக்கு தோணுகிறது, அது உபாதிக்கு சேர்ந்தது தானே, ஆத்மாவுக்கு சேர்ந்தது எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த பிரமாதா பிரமாணம் பிரமேயம் என்ற விவகாரம் எப்படி சம்பந்திக்கும்? இந்த மூணுத்துக்கும் அப்பாறு இருப்பதுதான் சாட்சி. இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்படி எஜமானன் கேன்சர் சபையோ இப்படி எல்லாம் வைத்துக் கொண்டு இந்த அகங்காரத்தையும் புத்தியையும் விஷயங்களையும் புரிய வைத்தார். ரைட்டா, இதை புரிய வச்சு இப்போ இத புரிஞ்சிட்டவன அடுத்த சந்தேகம் வருது. ஓ, இதை புரிஞ்சிட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒளியானது எல்லா தீபத்தையும் பண்ற மாதிரி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியானது தான் எல்லாவற்றையும் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ரைட், அப்படின்னாக்க அந்த தீபம் நாட்டிய சாலையில இருக்கக்கூடிய தீபம் ஒரு இடத்துல இருந்தது, அதே மாதிரி ஆத்மாவும் ஒரு இடத்துல இருக்கா? ஒண்ணு உலகம் முழுக்க மேல இருக்கா, இல்ல என்னுடைய ஹிருதயத்துல இருக்கா, ஏதோ ஒரு லொகேஷன் இருக்கணுமே இருக்கு அப்படின்ற அடுத்த பிரச்சனை இருக்கு. ஆத்மாவுக்கு ஏது லொகேஷன்? எங்கும் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளோட ஒட்டுந்தான். இதுக்கு மேல நீங்க யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய சாட்சியானது அது எப்படி ஒரு இடத்துல இருக்கும்? அதுக்கு லொகேஷனே வராது. ஒரு இடத்துல எப்படி இருக்கு? எங்கும் இருக்கக்கூடிய பொருள் ஒரு இடத்துல எப்படி காணப்படும் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா? அததான் நம்ம போனதும் பிரச்சனையில பார்த்தோம். அந்த போதாவது சோழத்துல நிஜஸ்தானிஸ்தஹா சாட்சி வகிஹி அந்தகமாகமௌ அபூர்வன் புத்திஞ்ச சாஞ்சல்யாத் கரோதி இவ ததா ததா. இந்த சாட்சிக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது, பசியும் கிடையாது அந்தஹாவும் கிடையாது, வெளியும் கிடையாது உள்ள ஆகமும் கிடையாது அனாகமும் கிடையாது. அது அதுக்கெல்லாம் வராது இல்லையா? ஆகமும் கிடையாது அனாகமும் கிடையாது, அந்தர்கமும் ஒண்ணு கிடையாது. இப்படி எல்லாம் வருவது போவது இருப்பது அப்படின்ற இந்த லொகேஷனுக்குள்ள நீங்க இந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ள வர முடியாதுப்பா. ஏன்னா அதெல்லாம் எதையும் செய்யாமல் இருந்த போதிலும் அது எங்க இருக்கு? என்னுடைய உள்ளுக்குள்ள அதை புரிய வேண்டும்ன்றதுக்காக அந்த சர்வம் தியநாராயண ஸ்திதா அப்படின்னு சொன்னதுடைய அர்த்தம் என்ன? உள்ளேயும் இருக்கார் வெளியிலும் இருக்கார்னு சொன்னதுடைய அர்த்தம் உள்ளே வெளியே
ஆத்ம சத்தியம்னு சொன்னாக்க அது இல்லன்னு எந்த காலத்திலயும் நீ சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்காக வந்தது. அது சத்தியம் என்று சொல்வதற்கு வரவில்லை, அது ஆனந்தம்னு சொல்வதற்காக வரவில்லை, அது சித்துன்னு சொல்வதற்காக வரலை. எதெல்லாம் பாக்கி எல்லாம் ஜனப்பா, அது சொல்றதுக்காக தான் அது சித்து சொல்லும். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேற சொன்ன, அவரு ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் வழியா ஒரு வெயில் ஆட்டுக்குள்ள வருது. அந்த வெயில் ஆட்டுக்குள்ள வரும்போது அந்த ஜன்னல் வழியா யாராவது கையா செச்சா அப்படி போனாக்க இந்த வெளிச்சமா அப்படி போற மாதிரி வரா மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன நினைக்கிறா, அந்த வெயிலும் சூரியனும் அதுல போறாருன்னு அர்த்தமா? சுவாதியினுடைய போகுதல் வருதல் இது என்னன்னு சொல்றதுன்னா, அந்த வெளிச்சம் சூரியனே அப்படி போற மாதிரி வரா மாதிரி அவங்க எப்படி சென்னை வந்துட்டு பாரு அப்படின்னு சொல்றேன். சென்னை எப்படி வரும்? சென்னை அதே இடத்துல தான் நம்ம தானே வரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், வடக்குல சென்னை வந்துட்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய போக்கை வைத்துக் கொண்டு அதை நம்ம புரிய வைப்பதற்காக உள்ளே வெளியே போன்றத வருகிறது போகிறது அடைகிறது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இதனுடைய கடமை என்ன? இதெல்லாம் வச்சுட்டு நீங்க அதை ஏதோ அடைய முடியும் என்றோ வருதல் போகுதலோட கூடிட்டு என்று நினைக்காதீர்கள் சொல்ல வேண்டியிருக்கு. லோகத்துல எனக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் இருந்தா பிரச்சனையே இல்லை. இருக்கிறது எல்லாம் அனாத்மா. இந்த அனாத்மாவை வைத்துக் கொண்டு நான் ஆத்மாவை சொல்லும் பொழுது இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் தீர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகையினால ஏழாவது ஸ்லோகத்துல போகட்டும். சாட்சி அது அந்த நித்யசாலால அது உள்ள இருக்கு மேல இருக்கு அதெல்லாம் சொன்னேன். அது புரிய வைக்கிறதுக்காக அதுல புரிய வேண்டியது அந்த லைட் எல்லாத்தையும் ஒழிக்கிறது, அதே மாதிரி இந்த ஆத்மா எல்லாரையும் ஒழிக்கிறது. அந்த எக்ஸாம்பிளுடைய தாற்பயமானது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தாற்பயமானது அவ்வளவுதான். இப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த பாஷ்யஹா இந்த அந்தரஹா சாட்சி, சாட்சி சைத்தன்யம் வெளியிலையும் இல்லை இல்லையா, உள்ளையும் இல்லை, இருக்கா மாதிரி தோணுகிறது. மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரீகிருதம் இப்படி அது தோணுகிறது. அதுக்கு ஒரு லொகேஷனும் இது கிடையாது இல்லையா. புத்தேகே தேசௌஷி தௌபௌ இதெல்லாம் புத்திக்குத்தான் இதெல்லாம் ஏற்படுகிறது. இந்த பிரமாதா பிரமேயம் பிரமாணம் இந்த மூணும் புத்திக்கு உட்பட்டது. அந்த புத்திக்கு உட்பட்டதை வைத்துக் கொண்டு அறியக்கூடிய ஞானங்களை வைத்துக் கொண்டு இந்த ஞானத்தை அது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. அது ரெண்டும் பிரமாணம் பிரமேயம் இது ரெண்டும் புத்திக்கு சேர்ந்ததான, உள்ள வெளியே போனதெல்லாம் புத்திக்கு சேர்ந்தது. புத்தியாதி அசேஷ சம்சாந்தோ இந்த புத்தி முதலானதெல்லாம் அடக்கி போகுமே அந்த சமயத்துல வரக்கூடியதுதான் இந்த பிரம்ம ஞானம். எத்திர வாதி தத்ததா எப்போ இது பிரகாசிக்கிறதோ அப்பொழுது அவர் அங்கே இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். சாட்சி சைத்தன்யமானது வெளியிலையும் இருப்பதில்லை உள்ளேயும் இருப்பதில்லை, இதெல்லாம் புத்திக்கு சேர்ந்ததுதான். இந்த புத்தியோடு சேர்ந்து இதெல்லாம் பிரகாசிக்கிறது எதனால பிரகாசிக்கிறதோ அங்கதான் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை புரிய வைத்தார். புரிய வைத்து இப்போ ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா, ஓஹோ வெளி உள்ள ரெண்டுமே இல்லையா அப்படின்னாக்க சைத்தன்யத்துக்கு இடமே இல்லை போனது அப்படின்ற ஒரு எண்ணம் போறோம். லொகேஷனே இல்லைன்னாக்க அது எங்கதான் இருக்கோ எங்கேயுமே இருக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் போறோம். இப்ப அதை கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கிறதுக்காக இப்போ இந்த சூழல் சொல்றான், தேசமே
சொன்னா அது எங்கேயுமே ஒழிக்காதுன்னு வச்சுக்கலாம். நான் அப்படி எடுத்துட்டு போறேன், எங்க எக்ஸாம்பிள் இல்ல, அதுக்கு உள்ள வெளியெல்லாம் கிடையாது அப்படின்னு. அது எங்க இருக்கு, அதுக்கு வந்து லொகேஷன் எல்லாம் சொல்ல முடியாது. லொகேஷன் எல்லாம் சொல்ல முடியாதுன்னா அது எங்க இருக்கு நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒன்னு புரிஞ்சுக்கிறேன். அது எங்கேயுமே இல்ல, அதனால இருந்தா இருந்திருக்கோமே இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். தேசஹா கோபின பாசேட்டி இல்லையா, ஒருவேளை இப்படி காணப்பட எப்போ வெளியே உள்ள ரெண்டு இல்லையோ அப்ப இடமே காணப்படவில்லை அப்படின்னு நான் சொல்லுவேனே என்றால் அப்படின்னா தருகி அஸ்து அதேஷபாக் இல்லப்பா, அந்த சைதன்யமானது இடமற்றதாக இருக்குன்னு சொன்னதை தவிர இல்லாததுன்னு சொல்ல, இடமற்றதாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு, இடமா இருக்கு, உங்களுக்கு ஸ்லீப்ல தெரியுது நான் இருக்கிறது இல்லையா, எப்படி தெரியுது உங்களுக்கு மட்டும்தானே தெரிஞ்சது நீங்க தூங்கினது இல்லையா, நீங்க ஜாகிரத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதை நானும் பார்த்தேன் இல்லையா, டாக்டர் இருந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதோ அதே மாதிரி நானும் பார்த்தேன். நீங்க வீடியோல பார்த்தாவே நான் பார்த்தேன், ஆனா சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் பாருங்க உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் தூங்கினேன் அப்படின்றது, உங்களுக்கு தான் தெரியும் சைலன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த சைலன்ஸ் இல்லையா. சமாதி அப்ப யோக நிலையில இருக்கக்கூடிய சமாதி எல்லாருக்குமே தெரியும், யார் அந்த சமாதியில உட்கார்ந்து இருக்காரோ அவருக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தைகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் நிர்விகல் பக்கமான ஒரு அவஸ்தை இல்லையா. இந்த 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 அவஸ்தையை ஹியர் அப்படின்னு சொல்ல முடியாது, தேர் அப்படின்னு சொல்ல முடியாது, எவ்ரிவேர் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, நோவேர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்கணும், நீ என்ன பண்ற நோவேர்னு புரிஞ்சு கொள்ளவே நோவேரும் தப்பு, எப்படி வேற நான் சொல்றது தப்பு நீ சொன்னா நோவேர் நீ சொல்றதும் தப்பாயிடும். அதனால தேசா கோபின பாசத்தை எடி தருகி அதேசமா, அதுக்கு தேசம் கிடையாது, அது இடமற்றதாகவே இருக்கட்டும், அது எங்களுக்கு வசதி தான். ஏன் சர்வதேசம் பிரகிருத்தியாய எல்லா தேசங்களுமே லெட்மி டெல் யூ எல்லாமே கல்பிதம் கல்பிதம் தான், தேசகால கலனா வைச்சித்திரே சித்திரீகிருத்தம் எல்லாம் மாயையான வரக்கூடியதுதான் சார். இந்த காலம் ரெண்டு தத்துவமே எனக்கு ரொம்ப பூஷணம் தான், ஆனா அதையேதான் சொல்லிட்டு இருக்கேன். சர்வதேச பிரகிருத்தியாயவ எல்லா இடங்களையும் கற்பிக்கப்பட்டதான இடம் தான், அதனால சர்வகதம் நது ஸ்வதஹா, அது சர்வகதம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன் ஓகே சொல்றது அப்படின்றது சாட்சி ததா வஸ்து இப்படி அதை புரியலாம். அந்த உள்ளே பகிஹி வெளியே, இது எல்லா இடத்துலயும் சர்வம் எல்லா இடத்துலயும் எதெல்லாம் இருக்கோ எம் அது எல்லாமே என்ன இருக்கு, எம் தேசம் பரிகல்பைய உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ஒரு இடத்துலதான் இருக்கு, அந்த இடமானது கல்பிக்கப்பட்டதான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி கல்பிக்கப்பட்டது, உன்னுடைய புத்தியினால கல்பிக்கப்பட்டது, வஸ்துதா அங்க இல்ல. அந்தர்பகிஹீவா சர்வம், இந்த தேவு ஹியரு எவ்ரிவேர் நோவேர் இதெல்லாம் புத்தி கல்பிதம் இல்ல, அது அப்படியே ஆத்மாவா இருக்கு, அதை தவிர இரண்டாவது இல்லாத ஒரு பொருளாக இருக்கிறது. இப்படி கற்பனை வந்து விட்டது, இரண்டாவது கற்பனை வந்து விட்டதே ஆனால் எவ்ரிவேர் நோவேர் இதெல்லாம் வந்து சேரும், இதெல்லாம் புத்தி கல்பிதம் உபாதி கல்பிதம், சாட்சியாக இருக்கிறவருக்கு இந்த கல்பனைகள் தான் அப்பாற்பட்ட டிரான்ஸ்சென்டென்டான ஒரு நிலை அது. அதனால தத் தேசதா சாட்சி ததா வஸ்து யோஜைய எப்படி இதை புரிந்து கொள்றது அப்படின்னாக்க, ஆகாசமானது ஒண்ணுதான் இருக்கு மேல, அந்த ஆகாசத்துல சூரியன் பிரகாசிக்கிறது, அந்த பிரகாசத்துல நாலஞ்சு பிரக்கெட் வச்சிருக்க, அந்த நாலஞ்சு பிரக்கெட்லயும்
நாலஞ்சு தண்ணியிலையும் அந்த சூரியனானவன் உட்கார்ந்துட்டே இருக்காரு. நான் அந்த பெக்கெட்டெல்லாம் கீழே பட்டினேன், கொஞ்சம் உன்னை இப்ப என்னாச்சு அந்த சூரியன் அங்கேயே போயிட்டாரு அப்படின்னு நான் சொல்றேன். இதெல்லாம் தோன்றிருந்தது அங்க, அவர் எங்கேயும் போல வரல. எந்த சூரியன் மேலேந்து வந்து இந்த பக்கெட்ல உட்கார்ந்தாரோ, இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியை விட்டோன்னு அவர் அங்க போயிட்டார். இப்படி எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது எல்லாம் எப்படி இந்த சொல்ல வேண்டியது இந்த ஆர்குமெண்ட்லாம் புத்தியை புத்தி புத்தியை வைத்துக் கொண்டு பண்ண வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அந்த சூரியனோ சந்திரனோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம சௌந்தரிய லகரியில ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, ராஹி எஸ்யா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உங்களுடைய இந்த சோபையை நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், அதனால எனக்கு அந்த குழுப்பனை எல்லாம் உங்ககிட்ட கிரேஸ் வாங்குற குழுப்பனை எல்லாம் இருக்க. ஆனா இந்த சந்திரன் இருக்கும் இல்லையா, சூரியன் சந்திரன் இவாள்லாம் இருக்கால, இவாளுடைய ஒளியானது அதனுடைய பவர் என்ன, எங்க வேணாலும் போகக்கூடியதான ஒரு பவர் இல்லையா. அவர் என்ன பண்ண, வனேவா காட்டில் இருந்தாலும் சரி, தர்மியேவா மாளிகையாக இருந்தாலும் சரி, சமமாகத்தான தன்னுடைய கிரணங்களை அது வீசுகிறது. அது தன்னுடைய கிரணங்களை சமமாகத்தானே வீசும் இல்லையா. அது சூரியன் வந்து ராஜா வீட்டுக்கு தனியா, சாக்கடைக்கு தனியா, சேரிக்கு தனியா வீசுவாங்க, அவருக்கு எல்லாமே சமகரமாக இருக்கும் போல. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவானது எந்தவித மாறுதலும் இல்லாமல் அது தானே பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் அதனுடைய பிரகாசத்தோட சேர்ந்து இந்த பெஞ்ச் இருக்கு, இந்த இது இருக்கு, ஏன்னா இது கூட ஸ்பேஸ் இருக்கு. என் கையை பாக்குறீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு, நீங்க ஸ்பேஸ் விட்டு கையை பாக்குறீங்க. இந்த கை வெளிச்சத்தோட இருக்கு, ஸ்பேஸோட இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா எல்லா அவஸ்தும் எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாத இடமே இல்லை, ஆகாசம் இல்லாத இடமே இல்லை என்பது எப்படி இந்த திருஷ்டாந்தத்துல தெரியுதோ, அந்த திருஷ்டாந்தத்தை அது அதோட அபிகரிக்க கூடாது. அதுக்கும் மேல நீங்க போய் ஆத்மாவானது தேசகால பரிச்சயம் இல்லாம எல்லா இடத்துலையும் இருக்கு என்று அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திருப்பி அத்தையே அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றார். யத்யத் ரூபாதி கல்பேத புத்யா தத்தத்ரகாஷயன் தஸ்ய தஸ்ய பவே சாட்சி ஸ்வதோ வா புத்ய கோசரஹ. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். சாட்சி இஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்றார். இட் இஸ் நாட் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸ் இஸ் லொகேட்டட் இன் சாட்சி. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, இட் இஸ் எக்ஸிஸ்டன்ட், யூ கேனாட் சே இட் இஸ் எவ்ரிவேர், நார் கேன் யூ சே தட் இட் இஸ் நோவேர் அப்படின்னா அர்த்தம் இட் எவர் ஷைன் அப்படின்ற அர்த்தத்துல அந்த ஆத்மாவை பொய்ய வைக்க வேண்டும் என்பதுக்காக. அப்போ ரூபங்களை கல்பிக்கப்பட்டது, புத்தியா கல்பியேத ரூபாதி எந்தெந்த ரூபம் முதலியது புத்தியினால கல்பிக்கப்பட்டதோ அது அததான் பிரகாசப்படுத்தும். அது அததான் புத்தியா தத்த பிரகாஷே, அது அதைத்தான் அது பிரகாசிக்கிறது. கல்பித்தம் தத்தத் பிரகாஷயன், எதெல்லாம் நம்ம புத்தி கல்பிக்கிறதோ அதுதான் அது பிரகாசிச்சு. நீங்க புத்தியால கல்பிக்கலன்னாலும் அது பிரகாசித்து போட்டுதான் இருக்கும். அந்த நாட்டிய தீப சாலையினுடைய எக்ஸாம்பிள ஞாபகம் வச்சுனா, தஸ்ய தஸ்ய பவே சாட்சி, எல்லா இடத்துலயும் அந்த சாட்சி சார். உள்ள வெளியே இல்லைன்னா சாட்சி இல்லையான்னு சொல்றதுக்கு நீங்க எது கேள்வி கேள்வி, சாட்சி இல்லாத இடம்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமாப்பான்னு நீங்க அவனை கேட்கணும். சாட்சி இல்லாத இடம்னு ஒண்ணு இருக்குமாப்பா, இருக்காது, அதுதான் எங்க இருக்கா அப்படின்னு சொல்றத நான் எங்க இருக்கான்னு சொன்னா கேட்டல் பண்றேன். எங்க இருக்கான்னு நான் சொன்னதனுடைய அர்த்தம் அது இல்ல,
அவர் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய தாத்பரியமே தவிர எவ்ரிவேர் வேர் நோர் இதுல வந்து தாத்பரியம் இல்லை. ஏன் அப்படின்னா அது அகோசரா, அது மனோவாசா அகோசரம், மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதது. இதை எப்படிதான் நான் புரிய வைக்கிறது? ஏதாவது எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சேன், இதன் மூலமா சொல்லி இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்டீங்க தெரிஞ்சது. இப்படி எல்லாம் வச்சு நான் புரிய வைக்க வேண்டிய நெசசிட்டியானது எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கதம் தாத்ருக்மயா கிராஹ்யம் இது நீங்க வாட்டு ஏதோ சொல்லிட்டு போயிருந்த எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன். இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்றீங்க. பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இருந்தாதான் புரிய முடியுங்க. சார் பிரமாதம் பிரமாணம் பிரமேயம் இந்த மூணு கூட்டுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மால புரியாது. இந்த பிரமாணம் பிரமாணம் பிரமேயத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு சுரூபம் தான் அது. இப்படியும் சொல்றீங்க. அது எங்கும் இருக்கக்கூடிய சுரூபமா கேட்டா எங்கும் இருக்கும் என்று சொல்வேன், எங்க அது இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க. அது சத்தியம்னு சொல்லுங்க. சத்தியம்னு சொன்னா நீ ஒரு பொருளா புரிஞ்சுருவ, அதனால அது நான் எக்ஸிஸ்டண்டா இருக்கவே இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னேன். அது சித்துன்னு சொன்னீங்களா, அந்த சைத்தன்யமா புரிஞ்சுக்கிறேன். ஐயோ நீ சைத்தன்யமா புரிஞ்சுக்காத, அதை தவிர பாக்கி எல்லாம் ஜனம்னு புரிந்து கொள் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சொன்னாலும் இப்படி அப்படி அப்படின்னு சொன்னா எப்படிதான் என் அறிவு புரியும்? கடன் காதலுக்கு மயா கிராஹ்யம், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆத்மாவுடைய சொரூபத்தை உண்மையான வேதாந்த இதுவரைக்கும் ஜெகத் காரணம் பிரம்ம, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம, யோகே நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன்னு சொன்ன பிரம்மம் வாக்குனாலையும் புத்தியினாலும் கிரகிக்க முடியாது. மனோவாஜா மகோச்சரா, என் மனசாபி மனதே ஏனாகும் மனோமதம் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாது. அப்ப ஏன் நீங்க வாக்குல சொல்றீங்க? இவர் ஏன் புக்கை எழுதினாரு? என்னுடைய புத்திக்கு புரியாத நான் ஏன் கேட்கணும்? நானும் புத்தியா தானே கேட்கணும், நீங்க புத்தியா தானே சொன்னோம். அதுதான் வாக்குக்கும் எட்டாது, புத்தகத்துக்கும் எட்டாது, புத்திக்கும் எட்டாது, உங்க புத்திக்கும் எட்டாது, குரு புத்திக்கும் எட்டாது, சீஷம் புத்தியா எப்படிதான் சார் கிரகிக்கிறது இந்த ஆத்மாவை அப்படின்னு கேட்டது. இந்த கேள்விய வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு மட்டும் இந்த உலகத்துக்கு எல்லாம் காரணம் பிரம்மன் தான். அவருக்கு ஒரு அனுபவம் செய்யாதுன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த ஆகாசம் வந்தது, வாயு வந்தது, அக்னி வந்தது, இந்த கதைகள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் போட்டு அந்த பில்டிங்கை கட்டி அதுக்கப்புறம் அந்த ஸ்கஃபோல்டிங் எல்லாம் போட்டு கடைசியில அந்த ஜெகத்காரனை போன்ற புத்தியும் உங்களுக்கு போகணும். அவர் ஜெகத் அங்க இருக்கார் இங்க இருக்கார் என்ற எண்ணமும் உங்களுக்கு போக வேண்டும். அவர் எங்கும் இருக்கார் எண்ணமும் டேஞ்சரஸான இடம் லொகேஷனை கொடுக்கும். இப்படி எல்லாம் போய் அதுக்கு மேல இருக்கக்கூடிய சொல்லுங்க நீங்களா தெரிஞ்சீங்க. அது உங்களுக்குதான் தெரியும், அது புரியுற வரைக்கும் வேற வேலை கிடையாது. நீங்களே தெரிஞ்சுட்டு போக வேண்டியது. இது வரைக்கும் தான் ஐசியம் வந்து புத்தகமா குருவா கை கொண்டு விடுவார். அதுக்கப்புறம் பிரபஞ்சானம் வருது. அவாவாருடைய சுவானுபவ வேத்தியமாக அது இருக்குன்ற தத்துவத்தை இப்ப புரிய வைக்கிறார். அந்த ஸ்லோகத்துல வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதுதான அந்த தன்மையை எப்படி சார் கிரகித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு நீ கிரகிக்கவே கூடாது. அதுதான் பார்க்கணும் பார்க்கிறாங்க. வந்துற வரைக்கும் இந்த ஆத்மா அங்க இருக்கு, கடவுள் இங்க இருக்கார், அங்க இருக்கார், இதெல்லாம் கிரகிக்கவே கிரகிக்காதீங்க. அதுதான் எனக்கு வேணும். அங்கதான் எடுத்து வந்து விட்டேன். வேதாந்தமும் ஒரு பிரமாணம் ஒரு ஸ்டேஜ் இருக்குதான் நான் முக்தகான முமுட்சு இதுதான் தத்துவமே. அந்த தத்துவத்துக்கு உங்களை எடுத்து வந்து வைவ கிரிஷ்யதாம் கிரகிக்கவே
நீக்கிறதுன்றதெல்லாம் எங்க வரும்? நீ இந்த புத்தி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட உள்ள சேர்ந்தாதான் அறிந்து கொள்வது, படிப்பது, அறிய வேண்டியது இதெல்லாம் வரும். இதோட நீ சேரவே சேராத. இது தனித்து இருந்தனாக்கா அறிவது, அறியக்கூடியது, அறியப்பட்டது இதெல்லாம் ஒண்ணுமே இவ்வளவுதான். இதுதான் ஞானம். இந்த ஞானத்துக்கு உன கொண்டு வந்து போடணும். சர்வ கிரக உபசம் ஆகும். இதை எதையாவது அறியணும்ன்ற என்ன இருக்கு தெரியுமா? அதை போக்கடிக்கிறதுக்காக தான் பிரமாதா, பிரமாணம், பிரமேயம், ஞாதா, ஞானம், ஞேயம் எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய புத்தியில இப்படியே பழக்கம், எத்தனையோ ஜென்மாக்களாக இப்படிதான் புரிந்து கொள்வதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சு பாருங்க. இந்த வழக்கத்திலிருந்து உங்களை வெளியில் எடுக்க வேண்டும். இதெல்லாம் புத்திக்கு ராசியம், முருக புத்திக்கும் சம்பந்தம் இல்லை. சர்வ கிரக உபசம், இந்த மாதிரி கிரகிக்கக்கூடியது எல்லாம் அவஸ்தாத்ரயசாட்சி அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சொரூபம் இருக்க, அது நீங்க அறிய வேண்டாம். இதெல்லாம் ஒட்டிங்கன்னா அது ஸ்வயமே பிரகாசாது, தானே பிரகாசம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இதெல்லாம் இல்ல 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 இது பிரமாதா இல்ல, பிரமேயம் இல்ல, பிரமாணம் இல்ல, இது இங்க இல்ல, அங்க இருக்கு இல்ல, உள்ள என்பது கிடையாது, வெளியே என்பது கிடையாது, எங்கும் இருக்கார் என்பது கிடையாது, எங்கும் இல்லை என்பது கிடையாது. இப்படி புரிஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய புத்தி ஒரு நாள் நிக்க போயிடும். இந்த எது வரைக்கும் நீங்க தோன்றுவீங்க, தண்ணி வர வரைக்கும், கடல் இருக்கிற வரைக்கும் தான் தோண்ட போறீங்க. அதே மாதிரி வேதாந்தம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா அது ஸ்வயமேவ பிரகாசத்தே, ஸ்வயமேவ அவசீஷதே. எது எஞ்சி நிக்கிறதோ என்ன சொன்னீங்க பார்த்தேன் சார், அஞ்சு இல்ல சார், எரி பயிற்சி எடுத்து ஆறு அப்படின்னு ஏதோ சொல்றீங்க இல்லையா சார். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் நீங்க வேற என்னுடைய போன் நம்பரே எனக்கு தகராது. பேங்க் அக்கௌண்ட் அவன் பாட்டு வயசுன்னு இருக்கான், 10 digit 12 digit இதெல்லாம் நான் வைக்க முடியாது. டைரியில எழுதி வச்சுங்க, பார்த்து சொல்றேன். எப்படி எது கேட்டாலும் பார்த்து சொல்றேன், கேட்டு சொல்றேன் இல்லையா. எல்லாம் எல்லாம் ஒரு ஒரு ப்ரூஃபை எதிர்பார்த்து எதிர்பார்த்து பேசி கொண்டிருக்கேன். எல்லாமே உங்களுடைய அறிவு எல்லாமே மானத்தை பிரமாணத்தை அபேட்சிச்சே இருக்கிறது. நான் மான ஆனா இந்த வேதாந்தமானது சொப்பிரகாசமானது நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு நான் கேட்ட இந்த கேள்விக்கு கேட்டு சொல்றேன்னு யாராவது பதில் சொல்லுவான் இல்ல? யாருக்காவது தெரியுமா? நீங்க உயிரோட இருக்கிறது உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? பாக்கி பேர்லாம் அனுமானம் பண்ணுவாங்க. எப்போ கை காலெல்லாம் ஒரு ஆடுறதோ நீங்க அறிவாலையும் கேட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆறு யாரு? நீங்க தான். நீங்க அதுக்கு புரிவு இல்ல, ஒய்ஃப கேட்டு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லுவேடா. எங்க அப்பா கேட்டு சொல்றேன் சார், எதுவா இருந்தாலும் அவரை கேட்டுதான் சொல்றேன்னாக்க. அவரு கொஞ்சம் முன்னாடியே நீ உயிரோட இருக்கேன்னு எனக்கு, நான் உயிரோட இருக்காதான் எனக்கு தெரியும் இல்லையா? அப்படின்னா என்ன தெரியும்? எந்த ஒரு பிரமாணத்தையும் அபேட்சிக்காததால ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் வார்த்தை சொல்லுவோம். நான் என கூடியது பிரமாணத்தின் அபேட்சை, டிபெண்டன்ஸ் ஆஃப் அனதர் பிரமாணம், கேட்டு சொல்றேன், பார்த்து சொல்றேன், யோசிச்சு சொல்றேன், இதெல்லாம் நடக்காது. அது ஸ்வயம் நான் நான். நீங்க ஒத்துந்தாலும் ஒத்துக்கலாம், நீங்க பிரம்மம் தான் அப்படின்னு சொப்பிரகாசரூபதா ஸ்வயம் பிரகாசமாக நான் பிரம்மம் என்று ஒளிந்து கொண்டே கேட்டு நீங்க தான் அதை ஒத்துக்கல. நான் இல்ல சார், நான் சோர் சோர் அவர் என்ன பண்ணுவார் இல்லையா? நீங்க தான், உங்களை தவிர உலகம் இல்லை. இதான் போங்க சார், உலகம் இருக்கு, நான் என்ன பண்றது? உங்களை தவிர உலகம் இல்லை, நீங்க தான் பிரம்மம், இதுதான் சொல்றது. சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னா இப்ப நான் என்ன பண்றது? அது ஒத்துக்கிற வரைக்கும் திருப்பி திருப்பி படிக்க வேண்டியதான். அபேட்சா அப்படியெல்லாம் இல்ல சார், இதெல்லாம் நிறைய படிச்சாதான் சார் வரும், படிக்க படிக்கதான் சார் வரும் அப்படின்னு நீங்களா புரிஞ்சு பண்ணீங்க இல்லையா அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்றது? இந்த மாதிரி இருக்காளுக்கு என்னத்த பண்றது? என்ன மாதிரி யாருக்கு என்னத்தான் பதில் சொல்வார்? சரி, ஸ்ருதி பட்ட நீ போய் திருப்பி இன்னும் கொஞ்சம் வேதாந்தத்தை படி. குரோர் முகார், நல்ல குருவின் மூலமாக
திருப்பி ஒரு தடவை போய் படிச்சுட்டே இது ஒரு நாள் தானே உனக்கு புரியும், அது தானே மிஞ்சிய சுயமேவ அவசிஷது. அதுக்கு நீங்க என்ன பண்றது, இன்னும் வரலன்னு நினைக்கிறீங்களா? அப்ப போன புண்ணிய போனா சிரமணம் பண்ணு, ஒரு நல்ல குருவை தேடிப்போ, அவர்கிட்ட திருப்பி இந்த சுதியை படி, அப்படிப்பட்ட அறிவு வேணும்னா குரு முகத்தாக திருப்பி இந்த வேதத்தை படியுங்கள், இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு எதி சர்வ கிரக சர்வ கிரக தியாகோ அசக்யா. சார் எல்லாத்தையும் கிரகிக்கிறது எல்லாத்தையும் விடுறது இதெல்லாம் என்னால முடியாது சார் அப்படின்னு சொன்னா, தரிஹிதியம் பிரஜ சரணம் சதவிவீனோ அந்தர்பகிஹி வைஹி ஏஷோ அனுபூயதாம். கிரகிக்கிறது தியாகம் பண்றது ஏயோ பாதே பதிதான் சொல்றது பிரேயமா இருந்தாலும் எனக்கு புரியும் பரிஜிதம்னு சொன்ன ஆனந்தமாகவும் பூர்ண ஸ்வரூபனாகவும் இருந்து கொண்டு சோமாயா அப்படின்னு
தீர்க்கக்கூடிய பாயன் மாமா பூர்வத்துல இருந்து கொண்டு இருந்தாங்க. இந்த பரமாத்மா ஸ்வமாயையா அவர்கிட்டயே இருக்கக்கூடிய மாயையினால தன்னுடைய மாயா சக்தியினால அவரே சுயமேவ ஜெகத் பூத்வா பிராவிசிட்டு அவரே ஜெகத்தாக போய் உள்ள பூந்திருக்காரு ஜீவனாக. அவரே இந்த ஜீவனா பூந்துட்டு அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷ்ணுவாத சரீரங்களை எல்லாம் இந்த ஜீவன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல இருக்கக்கூடியவன் பூஜை பண்ணி பூஜை பண்ணி இந்த நிலவரைய எல்லாம் அறிந்து அந்த கர்ம சுத்தி ஏற்பட்டு இதுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் வேதன்றத கண்டுபிடிச்சு அவையும் பக்தியினால வேதத்துக்கு வந்து வேதத்தின் மூலமாக கர்மாக்களுக்கு எல்லாம் ஆசைப்பட்டு உபாசனம் இதுல எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட வர வச்சுட்டு ஹோமங்கள் எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக வேதாந்தத்துக்குள்ள வந்து அடக்கமான அட்ட கர்ம சுத்தி வந்து குரு கிட்ட வேதாந்தம் போகோ இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு இந்த விசாரம் எனக்கு பெரிய லெவலுக்கு வர சொல்லி முதல்ல இந்த அஞ்சு ஸ்லோகத்துல விசாரம் தான் ஞான யோகத்துக்கு மீட் பண்ண ஞான யோகத்துக்கு விசாரம் தான் காரணம். விசாரத்துக்கு வரத்துக்கு பக்தி உபாசனை அந்த கர்ம சுத்தி நல்ல குரு சாஸ்திரம் எல்லாம் காரணம் அப்படின்றத படிப்படியாவத இதெல்லாம் மாயையில இருக்கு. இந்த மாயின் தெய்வீ சேஷா குணமயி மௌமாயா துரத்தியதா இப்படி இருக்கா இந்த மாயையிலேயே நீ உள்ள வந்தாதான் மாயான் ஏதான் தரந்திட்டு அதுக்கு இந்த மாயையிலேயே வழியும் கண்டிப்பாக போகலாம். இதை வைத்துக் கொண்டு விசாரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரமாதா பிரமாணம் பிரவேதம் அவிசாரம் பண்ணாம இருந்தா இது வரவே வராது. விசாரம் பண்ணுங்க என்ன விசாரம் பண்றது அகம்மிக்கு அபிமந்தா யஹா யார் ஒருத்தன் நான் நான் என்று நினைக்கிறானோ அவன் தான் பிரமாதா. அவனுடைய சாதனங்கள் எல்லாம் திடமாக இருக்கிறது அவனுக்குரிய சாதனங்கள் எல்லாமே மனசனுடைய காரியமா இருக்கு. அவன் இந்த சிதாபாசனை போய் நானே பிரமாதா என்று நினைக்கிறான் அவனே பிரமாணம் என்றும் நினைக்கிறான். பிரமேயமானது ஜடமாக வெளியில இருக்கு அதையும் புரிந்து கொண்டுதான் பிரமாதாவும் பிரமேணமாகவும் எப்படி இருக்கு அது சைத்தன்யம் போல தோன்றது ரெண்டுமே ஜடம் தான். ஆனா உனக்கு சைத்தன்யம் போல இருக்கு இது ஜடம் போல இருக்கு. ஆனா நான் சொல்ற விசாரம் பண்ணேன்னாக்கா மூணுமே ஜடம் தான் தெரியும் இந்த மூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சித்து தான் அப்படின்னு தெரியும். ஆறுல இருந்து பத்தாவது ஸ்லோகத்துல சொன்னாங்க அதுக்கப்புறம் பதினோராவது ஸ்லோகத்துல இருந்து பதினைஞ்சு வரைக்கும் நித்யசாலா ஸ்திதோ தீபா அப்படின்னு சொல்லி இந்த அகங்காரமானதுதான் எஜமானன் மாதிரிப்பா அவன்தான் பிரமாதன் இந்த புத்தியானது கேன்சர் மாதிரிப்பா அதுதான் பிரமாணம் இந்த விஷயங்கள் தான் சபையில இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்மா அதுதான் பிரமேயம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல அந்த விருத்தி தான் காரணம் இந்த விருத்தி பிரமாணமும் பிரமாதாவையும் ஒன்னா இருக்கக்கூடிய விருத்தி பிரமேயம்னு ஒரு விருத்தி இருக்கு அது வந்து ஜடமாக இருக்கு இந்த மூணுமே ஜடமாக இருக்கக்கூடியதுதான். ஆனா நமக்கு எப்படி இந்த விருத்தி எல்லாம் இப்ப சைத்தன்யம் மாதிரியும் அது ஜடமாகவும் இருக்கிறது இதெல்லாம் விருத்தியினுடைய விளையாட்டு தான் இதெல்லாம் காரணத்துல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சாட்சி தான் காரணம் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் சொன்ன இந்த சாட்சியை சொல்லிட்டு அது இந்த ஜெனரல் எக்ஸாம்பிள்லாம் சொல்லி இந்த உபாதி அசைக்கிறது இந்த உபாதி அசைதல போய் இவன் வந்து சைத்தன்யமே அசையதுன்னு சொல்லிக்கிறான். இது சாட்சியை விட வேறானதுப்பா இந்த பிரமாணம் பிரமேயம் பிரமோதம்னா இதெல்லாம் தாண்ட வேண்டிய ஒரு சொரூபம் தான் வேதாந்த டீச்சிங். அதனால இந்த வேதாந்தத்துல நீ வந்து என்னால கிரகிக்க முடியாத விஷயத்தை எப்படி கிரகிக்கும் கேட்காத நீ கிரகிக்க கூடாது கிரகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதாந்த புத்தகத்தின் மூலமாக வேதாந்த அறிவானது வராது. வேதாந்த அறிவு எதுவும் ஆத்மாவை தவறு தவறாக புரிந்து கொண்டதை போக்குவதற்காகத்தான் இது ஆத்மா என்று காண்பித்தே தவிர ஆத்மாவை இது என்று காண்பிக்கிறதற்காக வரவில்லை. ஆனா இது என்று அதை காண்பிக்கும் இந்த ஒரு விஷயத்தை புரிய வேண்டும் இந்த புத்தி புரிய வேண்டும் என்றால் நீ சுத்திய அடிக்கடி படிக்க வேண்டும் ஒரு குருவை நாட வேண்டும் இப்படி குருவியும் மாண்டிக்காது உபநிஷதைகள்லாம் படித்தீர்களே ஆனால் அந்த பிரகாசமும் சக்தியும் உனக்குள்ள வரும் நீ பிரம்ம ஞானம் அடைந்தவனாக ஆகே அழகாக நாடக தீபம் பிரகரணத்துல சொல்லியிருக்கான். இதோட தீப பஞ்சகம் போவராயிருக்கு இதுக்கப்புறம் வரக்கூடியது ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு பேரு. ஆனந்த பஞ்சகமானது யோகானந்தா ஆத்மானந்தா அத்வைதானந்தா வித்யானந்தா விஷயானந்தா அப்படின்னு அஞ்சு சாப்டரா
அப்படியே வச்சுக்கார். ஆனா இந்த ஐந்து ஐத்தியாதிகளும் சேர்ந்து பிரம்மானந்தம் அப்படின்னு பேரு. அது என்னமோ இப்படி இப்படி வந்துட்டே தவிர இது எத்தனை ஸ்லோகத்தையும் ஒன்னா சேர்ந்து அவர் எழுதினது என்னமோ பிரம்மானந்தம் தான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவர் கன்வீனியன்ஸுக்காக இப்படி எழுதிட்டு பின்னாடி வந்து ஒரு பேரை கொடுத்தார். இந்த அஞ்சு அத்தியாயத்தையும் சேர்த்து பிரம்மானந்தம்னு தான் எழுதணும்னு நினைச்சார். அந்த பிரம்மானந்தத்துல அஞ்சு விதமா அவர் டிஸ்கஸ் பண்ணார். அஞ்சு விதமா டிஸ்கஸ் பண்ணாலும் அஞ்சு பார்த்தாக அது ஆயிடுத்து அப்படின்னு சொல்றாரு. யோகானந்தம்ன்றது 134 ஸ்லோகத்தோட கூடினது. ஆத்மானந்தமானது 90 ஸ்லோகம். அத்வைதானந்தமானது 100 ஸ்லோகம், 105. வித்யானந்தமானது 65. விஷயானந்தமானது 35. இப்படி இன்னும் 400-450 ஸ்லோகங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆனந்த பஞ்சகத்தை அடுத்த சாய்க்கிழமையருக்கு ஆனந்தமாக உள்ள போடுவோம். உள்ள போய் என்ன சொல்லியிருக்கான்றத நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம்.